ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஃபுட் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பீர்க்கங்காய் பருப்பு கடையல். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதத்து கூடலாம் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பாசி பருப்பு இல்லைன்னா கடலை பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு பீர்க்கங்காய் எடுத்து இது மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு சின்ன தக்காளி, ஏழு பச்சை மிளகாய், சின்னதாக ரெண்டு வெங்காயம், அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். பீர்க்கங்காய் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. எனக்கு வந்து காரம் நாங்கள் அதிகமாக சாப்பிடுவோங்கிறதுனால ஏழு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். தக்காளி கால் டீஸ்பூன், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா லெமனை விட ரொம்ப சின்ன சைஸு, இது கொஞ்சமாக புளி, இது இது கூடவே சேர்த்துடலாம். நம்ம வந்து அரை டம்ளர் பருப்பு எடுத்திருந்தோம், அதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி. காய் வெங்காயம் தக்காளிலாம் வேகிறதுக்காக மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி. மொத்தத்தில் ரெண்டு டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது இப்போ மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து மூடி போட்டுட்டு ஒரு மூணு அல்லது நாலு விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும், நாலு விசில் வரட்டும். இப்போது ஒரு நாலு விசில் வந்துட்டு ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ பருப்பு காய் எல்லாமே வெந்துட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நல்லா வெந்துருச்சுன்னா அந்த மாதிரி கரண்டியில் கூட நல்லா அந்த மாதிரி மசித்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா கொஞ்சம் மையம் மசிச்சுக்கிறதுனால மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த போட்டுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அப்போது அவ்வளோதான், கடைஞ்சாச்சு. இது கூடவே நீங்கள் மல்லித்தலை சேர்த்து கடையும் போது இன்னும் அதிகமாக உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் மல்லித்தலை இல்லைங்கிறதுனால அதை சேர்க்கலை. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா மல்லித்தலை சேர்த்து கடைஞ்சிக்கோங்க. இதை இப்போ வந்து தாளிச்சிடலாம். ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கடுகு கொஞ்சதும் உளுத்த பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம், அதையும் எண்ணெய் சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாய் ரெண்டு, கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டு குழம்புல ஊற்றிடலாம். இது இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் பருப்பு சேர்க்குற எதுவாக இருந்தாலும் பூண்டு சீரகம் அப்படி இல்லைன்னா பெருங்காயம் இது மூணில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பருப்பு வந்து சாப்பிட்றதுனால ஜீரணம் ஆகும். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட பீர்க்கங்காய் பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாய் ஃபுட் ஃபேக்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.